இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சேனலுக்கான உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல், இட்ஸ் தீபன் ஹியர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் காலனி ப்ரீடிங், செப்பரேட் ப்ரீடிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலனி ப்ரீடிங்கோட அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். காலனி ப்ரீடிங் வந்து நிறையா பேர்ட்ஸ் ஒரே கேஜுக்குள்ளே விட்டு ப்ரீட் பண்ணால் அது வந்து காலனி ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கேஜ் காஸ்ட் வந்து கம்மி. ஒரே ஒரு கேஜில் நிறையா பேர்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கேஜ் காஸ்ட் கம்மியாக வரும். அப்புறம் இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி, ஏன்னா நிறையா பேர்ட்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு சிங்கிள் பேர்டாக இருந்தால் நீங்கள் மெயின்டைன் நிறையா பண்ணணும். நிறையா பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே அதனால் பார்த்துக்கும். ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. அதுவும் இல்லாமல் காலனியில் இருக்கும்போது நீங்கள் வந்து பேர்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்றத பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று அது கோஆர்டினேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பேர்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வேணால் தனியாக விட்டுட்டு போகலாம், அது ரொம்ப உங்களை பார்த்து பயப்படாது. இது வந்து உங்களுக்கு காலனி ப்ரீடிங்கோட அட்வான்டேஜஸ். அப்புறம் நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ், காலனி ப்ரீடிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து காலனி ப்ரீடிங்கில் ஃபுட்டு வந்து நிறையா வைக்கணும். ஏன்னா நிறையா இருக்கிற நிறையா பேர்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா ஃபுட் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபுட்டு நிறையா வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் வந்து சண்டை போடும். இப்போ வந்து அதுக்கு ஒரு மேலுக்கு பேர் கிடைக்கல அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து உங்கள் இன்னொரு பேர்ட்ஸ் கூட வந்து சண்டை போடலாம். இது ஒரு மேல் இன்னொரு மேல் கூட சண்டை போடலாம். அந்த மாதிரி சண்டை போட்டு சில பேர்ட்ஸ் வந்து இறக்குறது கூட சான்சஸ் இருக்குது. அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்டுக்கு இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு டிசீஸ் இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு பேர்டுக்கு ஈஸியாக அது பரவிடும். நீங்கள் வந்து ரொம்ப கேர் எடுக்கணும், அதை தனியாக எடுக்கணும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீடிங் பண்ணும்போது உங்களுக்கு எக்கு, பஜீஸ் வைக்கிற எக்கு வந்து சில டைம் வந்து உடச்சி விட்டுரும், இன்னொரு பேர் வந்து உடச்சி விட்டுரும். இல்லை சிக்ஸ் வந்துச்சுன்னா இன்னொரு பேர் வந்து அந்த சிக்கை கொன்றும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து காலனி ப்ரீடிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் ப்ரீடிங். செப்பரேட் ப்ரீடிங்கோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைட் வராது, பேர்ட்ஸுக்கு நடுவில் ஃபைட் வராது, சிக்ஸ் இறக்காது, ஃபுட் வேஸ்ட் இருக்காது. நம்ம காலனி ப்ரீடிங்கில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோமோ அந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இங்கே அட்வான்டேஜ். அப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனியாக நீங்கள் கேஜ் செட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக பாட் செட் பண்ணணும். கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப, ஏன்னா நம்ம காலனி ப்ரீடிங்னா ஒரே ஒரு கேஜில் இருந்து கிளீன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஆனால் நீங்கள் செப்பரேட் ப்ரீடிங் போடும்போது ஒவ்வொரு கேஜிலிருந்து கிளீன் பண்ணுற டைம் உங்களுக்கு நிறையா வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிசீசஸ் அதிகமாக வராது செப்பரேட் ப்ரீடிங் வச்சுருந்தா. அதுவும் இல்லாமல் ப்ரீடிங் சீக்கிரமாகிடும். ஸோ நீங்கள் இப்போ ப்ரீடராக இருந்தீங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது செப்பரேட் ப்ரீடிங். ஏன்னா உங்களுக்கு சிக்ஸ் நிறையா வரும். இல்லை நான் சும்மா வீட்டில் பெட்டாக வளர்க்குறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து காலனி ப்ரீடிங் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம அங்கே விற்கிறதோ இல்லை பிஸ்னஸோ அங்கே இல்லை, நீங்கள் சும்மா வச்சு பார்க்க தான் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு காலனி ப்ரீடிங் வந்து பெட்டாக வச்சுருக்கிறவங்களுக்கு காலனி ப்ரீடிங் செட் ஆகும், ப்ரீடர்ஸுக்கு செப்பரேட் ப்ரீடிங் தான் செட் ஆகும். நன்றி நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.